சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலராக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தற்போது நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த தா உதயச்சந்திரன் நிதித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக டாக்டர் பி செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பி அமுதா உள்துறை செயலாளராக மாற்றப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளராக பனீந்திர ரெட்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தற்போது மாற்றப்பட்டு முதன்மை செயலராக முருகானந்தம் நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக டாக்டர் பி செந்தில்குமார் நியமிக்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலதிக விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், கூடுதல் விவரங்கள். தமிழக அரசில் நிர்வாக காரணங்களுக்காக உயர்மட்ட அதிகாரிகள் அளவிலான துறை செயலாளர்கள் அதே போல கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் தலைமையிலான இந்த மட்டத்திலான அதிகாரிகளுடைய பணியிட மாற்றம் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நிதித்துறையுடைய முதன்மை செயலாளராக நியமிக்கப்படுகின்றார். அதே போல நிதித்துறை முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் ஐ.ஏ.எஸ் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு முதலமைச்சருடைய தனி செயலாளராக முதலமைச்சருடைய செக்ரட்டரி ஒன் என்கின்ற அந்த பதவியில் அவர் நியமிக்கப்படுகின்றார். அதே போல ஊரக வளர்ச்சித்துறையுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா ஐ.ஏ.எஸ் உள்துறை செயலாளராகவும் அதே போல உள்துறை செயலாளராக இருக்கக்கூடிய பனீந்திர ரெட்டி போக்குவரத்து துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல போக்குவரத்து துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய கோபால் ஐ.ஏ.எஸ் அவர் நிர்வாக அதாவது விஜிலன்ஸ் கமிஷனர் அதே போல கமிஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்கின்ற அந்த பொறுப்பிற்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய ககன்தீப் சிங் பேடி அவர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். மிக குறிப்பாக அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நேரடியாக அவர் இந்த பொறுப்பில் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஐ.ஏ.எஸ் அவர் பஞ்சாயத்து ராஜ் அதே போல இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சித்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல பொதுத்துறையுடைய பொதுத்துறை அதாவது பொதுப்பணித்துறையுடைய செயலராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு துறையுடைய செயலராக இருக்கக்கூடிய சந்திரமோகன் பொதுப்பணித்துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல இந்த முக்கியமான பணிகள் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளி கல்வித்துறையுடைய ஆணையராக இருக்கக்கூடிய நந்தகுமார் ஐ.ஏ.எஸ் அந்த பணியிலிருந்து மாற்றப்பட்டு இந்த மனித வள மேலாண்மை துறையுடைய செயலராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பணியில் இருக்கக்கூடிய மைத்ரி கே ராஜேந்திரன் அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதியுடைய தலைவராக கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கணேஷ் ஐ.ஏ.எஸ் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு
பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த ஏற்கனவே அந்த பொறுப்பு என்பது விக்ரம் கபூர் ஐ.ஏ.எஸ் அவருடைய கூடுதல் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பை தற்பொழுது அவர் இந்த திரு ஜி கணேஷ் ஐ.ஏ.எஸ் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கூடுதல் தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐ.ஏ.எஸ் அவருடைய அந்த பணி என்பது தற்பொழுது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையுடைய செயலாளராக இருக்கின்றார். அவர் தற்பொழுது சென்னை கார்ப்பரேஷனுடைய முதன்மை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது போன்ற நிர்வாக காரணங்களுக்காக முக்கியமான இந்த செயலாளர்கள் மற்றும் முதன்மை செயலாளர்கள் தலைமையிலான இந்த அதிகாரியுடைய பணியிட மாற்றம் செய்து தற்பொழுது தமிழக அரசானது ஆணையை வெளியிட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் இதை அன்பு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.